அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சீன இடையிலான லடாக் பிரச்சனை உலக அளவில் பெரிய பிரச்சனையாக மாறி உள்ளது உலக நாடுகள் அனைத்தும் இந்த சண்டையை கவனிக்க தொடங்கியுள்ளன இந்திய எல்லையில் பல வருடங்களாக சீனா தொடர்ந்து அத்துமீற திட்டமிட்டு வருகிறது அதிலும் கடந்த பத்து வருடங்களாக சீனா மிகவும் தீவிரமாக தொடங்கியுள்ளது சீனா உலகில் மிகப்பெரிய நாடாக உருவெடுக்க முடிவு செய்துள்ளது உலகை கட்டுப்படுத்தும் நாடாக சீனா விரிவடைய திட்டமிட்டுள்ளது தத்தோடு சீனா வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாட உள்ளது அப்போது சீனா உலகின் பல ராஜ்யங்களை இடங்களை சீனா தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது சீனா அந்த விழாவை மிகப்பெரிய அளவில் கொண்டாட இப்போதே திட்டமிட்டு வருகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த விழாவை கொண்டாடும் போது நிலப்பரப்பு ரீதியாக பெரிய நாடாக வளர்ந்து பொருளாதார ரீதியாக உலகின் முதல் நாடாக உயர்ந்து இந்தியா உட்பட உலக நாடுகளை கட்டுப்படுத்துவதே சீனாவின் நோக்கமாக இருக்கிறது இதற்காக சீனா உலகம் முழுக்க இருக்கும் எழுபது நாடுகளை இணைக்கும் வகையில் பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவ் அதாவது பட்டுப்பாதை எனும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது இந்த திட்டம் மூலம் உலகம் முழுக்க எழுபது நாடுகளை பல்வேறு சாலைகள் கடல் போக்குவரத்து மூலம் சீனா இணைக்கும் அங்கு முதலீடுகளை செய்து கட்டுமானங்களை எழுப்பி கடன்களை கொடுத்து அந்த நாடுகளை மீள முடியாத அளவுக்கு அடிமைப்படுத்துவதே சீனாவின் நோக்கம் இந்த திட்டத்திற்காக இருநூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொட்டியுள்ளது சீனா திட்டம் நிறைவேறவில்லை என்றால் சீனாவின் பொருளாதாரமே ஆட்டம் கண்டுவிடும் சீனாவின் இந்த பட்டுப்பாதை ஒப்பந்தங்களில் சில ஆசிய நாடுகள் கையெழுத்திட்ட போதும் பல நாடுகள் ஆர்வத்துடன் முன்வரவில்லை இந்தியாவோ சீனாவின் இந்த திட்டத்தை பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை மாறாக ஆசிய பிராந்தியத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதிலும் குறிப்பாக இந்திய பெருங்கடலை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவே கருதுகிறது எனவேதான் சீனாவின் இந்த மாஸ் திட்டத்திற்கு இந்தியா தொடக்கத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன் இந்திய சீன எல்லையில் சாலைகள் மற்றும் கட்டுமானங்களை நிகழ்த்தி வருகிறது அது மட்டுமின்றி லடாக் தொடங்கி அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா தொடர்ந்து படைகளை குவித்து வருகிறது அங்கு முழுக்க முழுக்க சாலைகளை அமைத்துள்ளது இது லடாக்கை கைப்பற்றும் சீனாவின் திட்டத்திற்கு பெரும் தடங்களாக மாறியுள்ளது அதேபோல் இந்தியா பொருளாதார ரீதியாக சீனாவை கட்டுப்படுத்த தொடங்கியுள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சீனாவை விட இந்தியா மீது அதிக ஆர்வம் காட்டுகிறது சீனாவின் பிக்பாஸ் பிளான் இதனால் சுக்கு நூறாக உடைய தொடங்கியுள்ளது இதனால் தான் தற்போது சீனா எல்லையில் படைகளை குவித்து தாக்குதல் நடத்தி இந்தியாவுக்கு தொல்லை கொடுத்து வருகிறது இந்தியா எப்போது எழுச்சி பெற்றாலும் தாக்குவதே வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கூட சீனா இதனால் தான் தாக்கியது தற்போது அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்தியாவை சீனா தாக்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது இந்திய பிரதமர் தேசப்பற்று மிக்க நரேந்திர மோடி என்பதை எப்படி இந்த சப்பை முக்கணங்களுக்கு புரிய வைப்பது நன்றி